மெடிக்கல் சர்க்கிள்ஸ்ல எஸ்பெஷலி கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் ரொம்ப தவறான ஒரு எண்ணத்துல, அதாவது என்ன கன்வே பண்றோம்னே தெரியாம ஒரு வார்த்தையை அடிக்கடி மிஸ்யூஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் அல்சர். அந்த வார்த்தை தான் அல்சர் சரிங்களா. அல்சருக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை இருக்கா கேஸ்ட்ரிக். இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து ஜெனரல் பப்ளிக், அது பேஷண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் வந்து எனக்கு அல்சர் இருக்கு, நான் கேஸ்ட்ரிக் பேஷண்ட், அது ஏதோ பயங்கர வந்து பாசிட்டிவ் விஷயம், நம்ம லைஃப்ல ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலா உட்காந்து பேசணும் என்றால் சாதாரண சிம்டம்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு, அதற்கும் அல்சருக்கும் எந்த விதமான ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. எப்படி கற்பனை பண்ணி பார்த்தாலும் தே வில் நெவர் பீ லிங்க்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் மை. ஸோ வாட் இஸ் அல்சர்? நான் ஆன்சர் பண்றேன் சயின்டிபிக்கா. வாட் இஸ் அல்சர்? எந்த ஒரு புண்ணும், இப்ப எனக்கு நான் கீழே விழுந்துடுறேன், என் கையில அடிபடுது, எனக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படுது, புண்ணு ஏற்படுது, அதாவது வந்து அந்த பிரீச் ஆஃப் சர்ஃபேஸ் ஒரு புண்ணு ஏற்பட்டால் அதற்கு பேர் அல்சர். ஸோ அல்சர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்புல எந்த பகுதியிலையும் ஏற்படலாம். குடற்பகுதியில் ஏற்படுற அல்சரும் இருக்குது, இறப்பையில் ஏற்படுற அல்சரும் இருக்குது, தோல் பகுதியில் ஏற்படுற அல்சரும் இருக்கு, வாயில் அல்சர் ஏற்படலாம், நாக்கில் அல்சர் ஏற்படலாம், மூக்கில் அல்சர் ஏற்படலாம், கண்ணில் கூட அல்சர் ஏற்படலாம். ஸோ அல்சர்ன்றது ஒரு காமன் டெர்மினாலஜி ஃபார் புண்ணு. புண்ணுக்கு இங்கிலீஷில் பேர் அல்சர் சரிங்களா. இந்த அல்சர்ன்றது நிரந்தர விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் அடிபடுது, ஸ்கின்ல ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகுது, அது பிற சில காலங்கள் கழித்து ஆறிவிடும். அது ஒரு வாரமா இருக்கலாம், ரெண்டு வாரமா இருக்கலாம், நம்ம ரொம்ப கவனக்குறைவாக இருந்தோம்னா சில மாதங்கள் கூட இருக்கலாம், பட் வந்து 100% ஆறிவிடும். நம்ம இது எல்லாருக்கும் தெரியும், காரணம்னா எவ்ரிபடி ஹீல்ஸ். எனக்கு வயிற்று பகுதியில வந்து அல்சர் மட்டும் ஏன் நிரந்தரமாக இருக்க வேண்டும்? எனக்கு 20 வயசுல ஒரு டாக்டர் சொன்னாரு எனக்கு அல்சர், டாக்டர் சொன்னாரு, டாக்டர் கண்டுபிடிக்கல. டாக்டர் கண்டுபிடிக்கணும்னா பேரியம் எனியமாவோ, சாரி எனிமாவோ, பேரியம் சுவாலோவோ, எண்டோஸ்கோப்போ பண்ணினால்தான் அல்சரை கண்டுபிடிக்க முடியும். டாக்டர் சந்தேகத்தின் காரணமாக உங்களுக்கு அல்சர் இறக்கலாம்ன்ற ஒரு லூஸாக ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. இதை பிடித்துக்கொண்டு எனக்கு டாக்டர் சொன்னார் சார், 20 வயசுல நான் அல்சர் பேஷண்ட், நான் இதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நம்ம 40, 50, 60 வயசுல பேசிட்டு இருப்பாங்க பேஷண்ட்ஸ். ஸோ தட் இஸ் நாட் அல்சர். அல்சராகவே இருந்திருந்தாலும் எண்டோஸ்கோபி எனக்கு பண்ணி எனக்கு அல்சர் என்ற கண்டிஷன் இருக்குதுன்றது கண்டிப்பாக, அதாவது கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் கூட எனக்கு இன்னைக்கு அல்சர் இருக்குன்னு அர்த்தம், அதற்கு தேவையான மாத்திரைகள் எடுத்தால் அல்சர் குணமாகி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அல்சர்ன்ற வார்த்தையே வந்து குவைட் ஆஃபன் இட் இஸ் அ மித். எனக்கு அல்சர் சிம்டம்ஸ் இருக்குன்றது ஒரு மித். எனக்கு சிம்டம் இருக்குதுன்றது உண்மை, அல்சர் நம்ம முடிவு பண்ணிக்கிறது தவறான ஒரு எண்ணம். ஸோ நம்ம அல்சரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதனால் ஒருத்தருக்கு அல்சர் வருதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது நான் படிக்கும் காலத்தில், நாங்கள் காலேஜ் போகிற காலத்தில் அல்சர் காரணங்கள் பிளட் குரூப்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏ பிளட் குரூப் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அல்சர்ஸ் சரிங்களா. ஏ டைப் பர்சனாலிட்டி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அல்சர். ஏ டைப் பர்சனாலிட்டினா என்னது? ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஆட்கள் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அல்சரேஷன். ஸ்பைசி ஃபுட், ஸ்மோக்கிங், டொபாக்கோ போன்ற நிறைய விஷயங்கள், அதாவது புகையிலை, சிகரெட் குடிப்பது போன்ற நிறைய விஷயங்கள் அல்சருக்கு காரணம். காரணமாக சாப்பிடுவது வரைக்கும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். அட்லீஸ்ட் பீப்புள் மை ஏஜ் குரூப் வில் நோ திஸ், காரமாக சாப்பிடாத அல்சர் வந்துடும், வெறுமையில் இருக்காத அல்சர் வந்துடும், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டு நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். இதுதான் வந்து ப்ரிடாமினா. சில சமயங்கள் மாத்திரைகள் கூட ரொம்ப ஸ்ட்ராங் பெயின்கில்லர்ஸ், ஸ்டீராய்டு மருந்துகள், இப்போ நம்ம இந்த கொரோனா சீசன்ல நிறைய ஸ்டீராய்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீராய்டு மருந்துகள் கூட அல்சர் உருவாக்கலாம். இதெல்லாம் தான் வந்து காமனாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுமே கூட நம்ம அல்சரை வந்து குணப்படுத்த முடியல, ஏன்னா வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன காஸ் பண்ணுதுன்றது கண்டுபிடிக்கல அந்த பாயிண்ட்ல. அதற்கு பிறகுதான் அதை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அல்சர் காரணம், அல்சர் வருவதற்கு காரணம் ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து ஹெலிகோ பாக்டீரியா பைலோரை, ஹெச் பைலோரை என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெச் பைலோர் என்ற அந்த பாக்டீரியா நம்மளிடம் இருந்து அதற்கு பிறகு சூழ்நிலை அதுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் அல்சர் ஃபார்ம் ஆகும். பாக்டீரியாவே இல்லைன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு அல்சர் ஃபார்மேஷன். இந்த கண்டுபிடிப்பு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு நடக்கும் செய்துச்சு. இதற்கு பிறகு வந்து அல்சர் ட்ரீட்மெண்ட் மிகவும் கேக் ஒர்க். ஸோ ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாக்டீரியா. ரெண்டாவது, ஆசிட் சுரக்கக்கூடிய அந்த தண்ணியை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங் மாத்திரைகள் இப்போ இருக்கு. நம்ம
வந்து பேண்டோ செட் பண்ற மாத்திரைகளை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல ஆசிட் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஒரு லைட்டை சுவிச் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு செகண்ட்ல நிப்பாட்டிடலாம். ஸோ இந்த காம்பினேஷன் பாக்டீரியா பாக்டீரியா தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாக்டீரியாவுக்குள்ள ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடலாம், ஆசிடை அறவே சுவிச் ஆஃப் பண்ணி விடலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பண்ணும்போது யாருக்குமே அல்சர் கண்டிப்பாக குணமாகும், குணமாக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையே இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் இப்போ அல்சரே கிடையாது. அல்சர் அப்போ ஏன் காணாமல் போச்சு? எல்லாரும் இந்த பாக்டீரியாவுக்கு வைத்தியம் எடுத்தாங்களா? கிடையாது, எல்லாருக்கும் பாக்டீரியாவுக்கு வைத்தியம் எடுக்கல. ஆனால் எல்லாருமே வந்து அந்த பேண்டோசிட் மாதிரி மாத்திரைகளை வெவ்வேறு சூழ்நிலைகளில் போடுறாங்க. நீங்கள் ஜொரோன்னு உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தாருன்னா, டாக்டர் எனக்கு அல்சர் மருந்து கூட கொடுத்துருங்க, எனக்கு அல்சர் வந்துடும் டாக்டர், எனக்கு அல்சர் பேஷண்ட் டாக்டர்னா ஸ்ட்ராங்காக மருந்து கொடுத்துறாதீங்க, பேண்டோசிட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருங்கன்னு பேஷண்ட் நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. நான் அம்மா தேவையில்லம்மா, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் வெளியில் போய் டாக்டருக்கு தெரியாது என் உடம்பை பற்றி, நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒருத்தர் அனுப்பி பேண்டோசிட் மாத்திரை போட்டால்தான் நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவான அந்த அல்சர் ப்ரிவென்டிங் டேப்லெட்ஸ், அதாவது ஆசிட் செக்ரீஷனை குறைக்கக்கூடிய அறவே நிப்பாட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருந்தால் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எல்லாருமே எடுத்து போய் இன்னைக்கு நீங்கள் ஒரு டாக்டரை போய் சந்திப்பதற்கு முன்னாலேயே அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்த பேஷண்ட்ஸ் தான் 90% 90% அந்த பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரைட். நம்மளை பார்க்க வர்றதுக்கு முன்னாலே எஸ்பெஷலி இந்த லாங் டைம் வெட்டரன்ஸ், ரொம்ப நாளான அல்சர் பேஷண்ட்னு சொல்லக்கூடிய எல்லாருமே எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா எப்படி அல்சர் இருக்கும், இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க அண்டர்ஸ்டாண்ட் அல்சர், ட்ரூ அல்சர் இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட். அல்சர் ஏன் வருது? பாக்டீரியா. அதை ஈஸியாக ஆன்டிபயோட்டிக் மூலமாக குணப்படுத்தலாம். ஆசிட் இருந்தால் அல்சர் ஆறாது, புண்ணு ஆறாது. ஒரு ஆசிட் என்வைரன்மெண்ட்ல ஒரு புண்ணு இருந்தால் அந்த புண்ணு ஆறாது, மேலும் மோசமாகும். அந்த ஆசிட் என்வைரன்மெண்ட்டை சுவிச் ஆஃப் பண்றதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு, பேண்டோசிட் மாதிரி ஒரு மாத்திரை இல்லை, ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் இருக்குது. ஸோ அல்சர் வந்து ஒரு நபருக்கு எப்படி இருக்கும், இப்போ நான் எப்படி பர்மனன்ட் அல்சர் பேஷண்டாக இருக்க முடியும், சிந்தியுங்க.